கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை அருகே உள்ள சின்னத்தொட்டிப்பாளையம் எம்ஜிஆர் காலனியைச் சேர்ந்தவர்தான் 30 வயதான சுஜாதா. திங்களன்று மாலை 6 மணி அளவில் அவரது வீட்டில் இருந்த ஒரு நபர் வெளியே தலைதறைக்கு ஓடினார். சில நொடிகளிலேயே துண்டான கையுடன் சுஜாதா வெளியே வந்து கதறி அழுது ஓலமிட்டார். அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் பார்த்தபோது சுஜாதாவின் இடது மணிக்கட்டில் இருந்த கை துண்டிக்கப்பட்டு ரத்தம் கொட்டியது. பதறிய அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்று அனுமதித்தனர். பின்னர் காரமடை போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுஜாதாவிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் அவரது கை துண்டிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியும் தெரிய வந்தது. சுஜாதாவுக்கு பிரபு என்பவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி பிரபு உயிரிழந்தார். அதன்பின் குடும்ப செலவுக்காக காரமடை பகுதியில் கட்டிட வேலைகளுக்கு சென்று வந்தார் சுஜாதா. அப்போது காரமடையைச் சேர்ந்த 30 வயதான திருமணமாகாத தங்கராஜ் என்பவுடன் சுஜாதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் சுஜாதா தங்கராஜ் பழக்கம் கள்ளக்காதலாகவும் மாறியது. சுஜாதா வீட்டிற்கு தங்கராஜ் அடிக்கடி வந்து செல்வதை தொடங்கினார். தங்கராஜிடம் இருந்து அவ்வப்போது வீட்டு செலவுக்காக பணமும் வாங்கி கொண்டுள்ளார் சுஜாதா. இந்நிலையில்தான் வேறு ஒரு நபரிடம் பழக்கம் ஏற்பட்டு அவரிடமும் பணம் வாங்கி தொடங்கினார் சுஜாதா. இதனை அறிந்த தங்கராஜுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. ஆனால் சுஜாதாவோ அவருடனான பழக்கத்தையும் அவரால் விட முடியவில்லை. சுஜாதா மீது கடும் கோபத்தில் இருந்த தங்கராஜ் திங்களன்று மாலை 6 மணி அளவில் சுஜாதா வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டு செலவுக்கு சுஜாதா பணம் கேட்க தங்கராஜ் மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாய்ச்சண்டை ஏற்பட்டது. நீ பணம் கொடுக்காவிட்டால் யாரிடம் பணம் கேட்க வேண்டும் என எனக்கு தெரியும் என்று சுஜாதா சொன்னதால் தங்கராஜ் கடும் கோபமடைந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சுஜாதாவின் கழுத்தை வெட்ட தங்கராஜ் முயன்றுள்ளார். அப்போதுதான் சுஜாதா அலறியபடியே இடது கையால் தடுத்துள்ளார். தங்கராஜ் வேகமாக கத்தியால் தாக்கியதில் இடது கையின் மணிக்கட்டிலிருந்து துண்டாகி விழுந்தது. இதையடுத்து தங்கராஜ் கத்தியை போட்டுவிட்டு வீட்டிலிருந்து வெளியே தப்பி ஓடிவிட்டார். தங்கராஜ் மீது பெண் வன்கொடுமை, கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காரமடை போலீசார் தலைமறைவான அவரை தேடியும் வருகிறார்கள். கள்ளக்காதல் விவகாரத்தில் காதலியின் கையை காதலனே துண்டாக்கி வெட்டிய சம்பவம் மேட்டுப்பாளையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.